இந்த ரெண்டு இதுமே கிராக் ஆகிங்க, எக்ஸ்ரேல பார்த்து கிராக் ஆகிங்க. அப்புறம் இந்த வலது காலில் வந்து இது டிஸ்லோகேட் ஆகின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அசையாமல் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இதாட்டாக ஒரு அப்போ அந்த எண்ணெய் இந்த இதில் போட்டு ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி போட்டுங்க, அதை அசையாமல் படுத்துன காட்டி அதுலேயே எனக்கு குணமாயிருக்கு. சார் உங்கள் பேருங்க? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சார், எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் கோயம்புத்தூர் கோல்டன்ஸ் கோல்டன்ஸ் இருக்கீங்களா? சரி சார். இந்த மருதில்லாத மருத்துவத்துக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? சரி, வந்துங்க எங்கள் குடும்ப உறவினர் திரு வேலுச்சாமி அவர் மூலிமா என் தாய் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்த பிரச்சனைக்காக நான் அவங்கள கூப்பிட்டு உங்கள் கிளினிக்கு நான் வந்திருந்தேனுங்க. சரிங்க. அப்போது அந்த இதில் நீங்கள் பிபி சுகர் பற்றி ஒரு வகுப்பு எடுத்தீங்க, அப்புறம் உடலே மருத்துவர் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த ரெண்டு வகுப்பையும் எடுத்தீங்க. நாங்கள் நானும் தாய் ரெண்டு பேருமே அதில் கலந்துட்டாங்க. ரெண்டு வகுப்பே ரெண்டு வகுப்பும் வந்திருந்தேன். கூட அம்மா கூட வந்து அம்மா வந்து கூட வந்தேங்க, கூட வந்திருந்தேங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது அது 2010 அதில். சரிங்க. அப்புறம் 2011 இப்போ தீபாவளிக்கு பண்டிகைக்கு முன்னால் திடீர்னு எனக்கு ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுங்க. இப்போ திடீர்னு கிடையாதுங்க, வீட்டு மாடியிலிருந்து நான் கீழே விழுந்துங்க. மாடியிலிருந்து கீழே விழுந்து கீழே விழுந்துங்க. எவ்வளோ ஹைட்டுங்க அது? ஒரு 12 மேல இதுலேருந்து ஒரு 12 சுமாரி கீழே விழுந்தேங்க. ஏனையிலேருந்து அப்படி ஏறி கீழே விழுந்தேங்க. என் ரெண்டு கால் இதுவும் கூட இதாயிடுச்சுங்க. குதிகால் எலும்பு ரெண்டும் உடைந்துங்க. ரெண்டு கால்லையும்ங்களா? ரெண்டு காலும் உடைந்து குதிகால் எலும்பு உடைஞ்சிடுச்சு. ஆமாம், நேரம் அப்படியே கீழே விழுங்கும்போது ஃப்ராக்சர் ஆகி ரெண்டு இதுவும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுங்க. அதுவும் தீபாவளிக்கு முன்னத்த வாரம். சரிங்க. அப்போ திடீர்னு ஃப்ராக்சர் ஆனங்காட்டி என்னாச்சுங்க, என்னைய வந்து உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னாங்க, நேராக ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே அது ஹாஸ்பிட்டல் தானுங்க, பிரபலமான தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நடக்க முடியாது, அப்படியே காலெல்லாம் வீங்கிருச்சு, உடனே தூக்கிட்டு போனாங்க. அங்கே போயிருந்தேன் எனக்கு ஒரு நல்ல நேரம், அங்கே முக்கியமான மருத்துவர் அவங்க இல்லாதனால வெறும் மாவு கட்டு மட்டும் போட்டு. ஏன் அதை நல்ல நேரம்னு நினைக்கிறீங்க? ஏன் அதை நல்ல நேரம்னு சொல்கிறீங்க? அங்கே ஏன் டாக்டர் இல்லை? அங்கே டாக்டர் இல்லைங்க. அதை நல்ல நேரம் சார் சொல்கிறாரு, எதனால் அப்படி சொல்கிறார்? அது காரணம் என்னன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மருத்துவத்து வந்து ஒரு 70,000 செலவாகும், நீங்கள் 6 பெட் ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணாதான் அந்த எலும்பு கூடும், இல்லாத பட்சத்துக்கு உங்களால் நடக்க முடியாது, மேற்கொண்டு 1,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த சூழ்நிலை தான் நான் அந்த இதே சொன்னேங்க. வேறு இதில் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னவே அவர் வந்து நாம் நடத்தின உடலே மருத்துவர் அப்படிங்கிற ஒரு இது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். பிபி டயபெட்டிக் அதற்கான வகுப்பு, அப்போ டாக்டர் பசுலோனுடைய புத்தகங்கள், இயற்கை வைத்தியம், அதெல்லாம் வந்து எல்லாம் அதெல்லாம் ஒரு அறிமுகமாயிடுச்சு, தெரிஞ்சு கலந்துக்கிட்டாரு, படிச்சுட்டாரு. அதன் மூலமாக நம்ம உடம்பு நமக்கு நன்மையை தவிர எந்த திங்கும் செய்யாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து தெளிவாக இருந்தார். அதுக்கு பிறகு நம்ம நடத்தின 5 அக்குபஞ்சர் வகுப்பு வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ இவ்வளோ தூரம் வந்து மருந்துலாம் குணப்படுத்திக்க முடியுன்ற முழு விஷயத்தோட தெளிவோடு இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்ட அதன் பிறகு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆமாம், சிவியரான ஒரு விபத்து, கீழே மேலேருந்து கீழே விழுந்துட்டாரு, ரெண்டு கணுக்காலுடைய எலும்பு கிராக் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில் இவர் ஆஸ்பத்திரி வைத்தியம் அலோபதி ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரா? இவ்வளோ தூரம் அக்குமஞ்சி மருத்துவத்தை தெரிஞ்சிட்டு இருந்தவர் எந்த பக்கம் சாய்வார், எதை மேற்கொள்வார் அப்படின்றதுக்கான ஒரு சோதனை. அந்த சோதனையை இவர் எப்படி கடந்து வந்தார்ன்றத இப்போ நம்ம கிட்ட விளக்குறாரு. ஆமாம், இப்போ அன்னைக்கு வந்து முன்னத்த வாரம் எதாவது ஆக்சிடென்ட் ஆனங்காட்டிங்க, கீழே விழுந்தங்காட்டி அப்போ வந்து அந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து முக்கியமான ப்ராப்ளம் டாக்டர் யாருமே இல்லைங்க. போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து மாவு கட்டு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இப்படி எல்லாம் செலவாகும், இவ்வளோ இதான் என்ன, இவ்வளோ நாள் ஒரு 6-7 படுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வேண்டாம் இது பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேங்க. இது அப்புறம் இதே இந்த அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பவும் என்னை விடலை. என்னங்கிறாங்க, நீ அக்குபஞ்சர் சொல்கிற இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண தலைவலி காய்ச்சல் மற்ற கூட குணமாகும், எலும்புடையதுக்கு இது எதுவும் பார்க்க பண்ண முடியாது, நீ நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னாங்க. வீட்டில் சொல்கிறாங்க குடும்ப உறுப்பினர் எல்லாருமே சொல்லும் போது அப்புறம் நாங்கள் அதை தனியாக இருந்து அது நம்மளால் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு இது. ஆனால் இயற்கையாகவே எனக்கு அந்த ஒரு கடவுளோட கருணையினால் எனக்கு அந்த அன்னைக்கு மருத்துவர் இல்லாமையும் போயிட்டாங்க, அடுத்த ஹாஸ்பிட்டல்லையும் போய் இல்லாததான அவங்க வந்துங்க. அந்த போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்டு தரும்போது இது மாதிரி மாவு கட்டு போடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. இல்லைங்க, நான் வேண்டாம் வேண்டாங்கிறேங்க. இல்லைங்க, இது எடுத்தால் தான் நல்லது, இல்லைன்னா எலும்பு கூடாது, நாளைக்கு அப்படியே ஜாயிண்ட் அப்படியே பிடிச்சிக்கும், ஒரு நாள் நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அப்பவும் வெளியே வரும்போது அவங்க என்னங்கிறாங்க, எங்களுடைய
அட்வைஸையும் மீறி நீங்கள் வெளியே போகிறீங்க, அதில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மில் சரி அதை கொண்டா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறதில் நான் கையெழுத்து போட்டு வர்றேங்க. அப்போ போயிட்டுங்க, கூட தம்பி மற்றவங்கெல்லாம் கூட வர்றாங்க. பாருங்க, நம்ம அக்குபஞ்சர் டாக்டர் கிளினிக்கு போகிற வழி தான் நடங்க, அங்கேயே போய் இப்போ கேட்டுட்டு நீங்கள் போ, இதை கேட்டுட்டு அவங்க நல்லாகுதுன்னு சொன்னால் வேணால் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நான் மறுபடியும் அவங்கள வலுக்கட்டாயமாக கிளினிக் காந்திபுரம் அங்கே போகிறேங்க. போயிட்டு அவர் பார்த்துட்டு இது எதுவும் ஒன்றும் செய்யாது, நீ பேசாம அமைதியாக ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அந்த தொடு சிகிச்சை அந்த பாயிண்ட்டை ஹார்ட் பாயிண்ட் டச் பண்ணி சொல்லி இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே அப்படியே இருந்துங்க. அவங்க ஆங்கில மருத்துவம் சொன்னதை காட்டிலும் அவங்க 7 மாதம் சொன்னாங்க, 4 மாதத்துலேயே குணமாயிங்க, படிப்படியாக குணமாயி அப்புறம் மெதுவாக நடந்து எனக்கு அந்த தொந்தரவு தானே ரெடி ஆயிடுச்சுங்க. கால காமிங் சார். இந்த ரெண்டு இதுமே கிராக் ஆகிங்க, எக்ஸ்ரேல பார்த்து கிராக் ஆகிங்க. அப்புறம் இந்த வலது காலில் வந்து இது டிஸ்லோகேட் ஆகின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அசையாமல் அந்த ஒரு சின்ன ஒரு இதாட்டாக ஒரு அப்போ அந்த எண்ணெய் இந்த இதில் போட்டு ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி போட்டுங்க, அது அசையாமல் படுத்துன காட்டி அதுலேயே எனக்கு குணமாயிருக்கும். இந்த பக்கம் கலக்கட்டு படுத்துங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலுக்கு சொன்ன ஒரு இதுங்க, அப்புறம் உணவு முறைகள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தீங்க. என்ன அதிகமாக சாப்பிட்டீங்க? பழங்கள் நிறையா எடுத்தீங்க. கழிவுகள்லாம் நீங்கள் உடல் கழிவுகள்லாம் தானே ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் எந்த இதுலேயுமே எதுவுமே செய்ய கிடையாதுங்க. மெடிசன் எடுக்காமீங்க, ஒரு செலவும் கூட இல்லாத அளவுக்கு எனக்கு ஆனதுங்க. மருத்துவத்துக்கு போயிருந்தா ஒரு 70,000 செலவு பண்ணி அப்போ ரெஸ்ட் தான் எடுத்திருப்போம். செலவு பண்ணாலும் அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பசங்க பழங்கள் மற்ற உணவுகளையும் நாம இது பண்ணிக்கலாம். அளவுல போய் காசு கொடுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டில் வந்து பழங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுல குணமானதாங்க. வலி இருந்ததுங்க. அப்போ வந்து வலி வந்துங்க, அதை இவங்க வந்து அந்த பாயிண்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க, அதை தொட்டுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்புறம் தம்பி கூட வந்துங்க கிளினிக் இவங்களுக்கு 2-3 தடவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, பார்த்து இது பண்ணி செய்யறது. மாவு கட்டு 3வது நாள்லேயே அந்த ஒரு போட்டோ ஒரு சனிக்கிழமை அது போட்டதுங்க. செவ்வாய்க்கிழமை இவங்க கிளினிக்கு நாங்கள் போகிறோம். செவ்வாய்க்கிழமை முதல்ல அந்த ஃபஸ்ட்டு சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே இல்லாதனால திரும்ப திங்கட்கிழமை அடுத்த நாள் அடுத்த ஹாஸ்பிட்டல், செவ்வாய்க்கிழமை திரும்ப இன்னொரு ஹாஸ்பிட்டல். போகிற வழியில் நீங்கள் வாங்க, நான் வலுக்கட்டாயத்தில் நீங்கள் கூப்பிட்டு போய்ங்க, அந்த மாவுக்கட்டெல்லாம் எடுத்துருங்க, வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்க ஒரே இதில் படுக்கையே அப்படியே ஒரே வந்து ரெடி ஆயிடும். மாவு கட்டி எதுக்குங்க? அசையாமல் இருக்கிறது தான் மாவு, அசையாமல் இருக்கிற காலத்தை. மாவு கட்டு இல்லாமல் நாமளே விஷயத்தை புரிஞ்சுட்டு அசையாமல் அந்த உறுப்புக்கு அப்படி ஓய்வு கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இணைஞ்சிரும். எலும்பு எந்த இடத்துல எலும்பு முறிஞ்சிதாலும் கிராக் ஆனாலும் உடம்பு என்ன பண்ணாக்கா அங்கே ஒரு சக்தியை திரட்டும், ஒரு சக்தியை திரட்டி அதை அப்படி லாக் பண்ணி வச்சுக்கும். அந்த இடத்துல உடம்பு சக்தி திரைச்சி ஏற்பட்டு அந்த சக்தி திரைச்சி ஏற்படும் போது அங்கே ஒரு வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் போது நிறைய தேவையானது தான் வச்சுக்கலாம். அந்த வீக்கத்தை வந்து கலைச்சி அடிக்கிறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேஷன் மெடிசன்ஸ்லாம் அலோபதி கொடுப்பாங்க, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நல்ல ஓய்வில் இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சிட்டாக்கா அதற்கான ஓய்வு கிடைக்கும். இது மாதிரியான விஷயத்துக்கும் அக்குபஞ்சு மூலமாக எலும்பு முறிவு கிராக்கான விஷயங்களுக்கும் அக்குபஞ்சு மூலமாக மருந்து இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்த முடியும். ஆனால் அதற்கான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஹீலர் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தெளிவுபடுத்தணும். அந்த பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், புக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வேண்டும். அப்போ சரியான உண்மைகளை வந்து நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் அக்குபஞ்ச மருத்துவத்தில் மருந்து இல்லாத மருத்துவத்தில் கிடைக்கும் அப்படின்றதுக்கு சார் வந்து ஒரு உதாரணம். நன்றிங்க சார்.